காஞ்சிபுரத்தில் ஸ்டாலின் பங்கேற்ற மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் மின் விசிறிகள் ஆபத்தான நிலையில் ஆடிக்கொண்டிருந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் காஞ்சிபுரத்தில் பெண்களுக்கான உரிமைத் தொகை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்களை அழைத்து வரப்பட்டு முன் வரிசையில் அமர வைக்கப்பட்டிருந்தனர். அப்போது அந்த மேடைக்குள்ளே அலங்கரிக்கப்பட்ட இடங்களில் மின் விசிறிகள் கழன்று விழும் நிலையில் இருந்தது. குறிப்பாக ஒரு மின் விசிறி ஆடிக்கொண்டிருந்தது, ஒன்று கழன்றும் கீழே விழுந்திருக்கிறது. இதை பார்த்து அங்கிருந்த பெண்கள் பயந்து கொண்டு அச்சத்தோடு அந்த மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி கொண்டிருக்கிற பொழுதே மாற்று வழியில் அவர்கள் குனிந்து வெளியேறக்கூடிய காட்சிகளும் வெளியாகியிருக்கின்றன. இதனை கண்ட பத்திரிகையாளர்கள் கழன்று விழும் நிலையில் இருந்த அந்த மின் விசிறிகளை படம் எடுக்க சென்றபொழுது உடனடியாக அங்கு இருந்த சுமார் 70க்கும் மேற்பட்ட மின் விசிறிகளை அந்த திமுகவை சேர்ந்தவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு அமர்ந்து கொண்டிருந்த பெண்கள் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் வேர்வையோடு வெளியேறக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த காட்சிகளில் அதே போன்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிற பொழுது பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவதற்கான திட்டத்தை தான் அவர் இன்றைக்கு தொடங்கி வைத்தார். ஆனால் அவருடைய உரையில் மாதத்திற்கு 12000 ரூபாய் வழங்குகிறோம் என்று உளறி கூட்டினார். பிறகு அதற்கு மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.